நம்ம போன எபிசோடில் யுஎஸ் காலேஜ் செலவு எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் அந்த தேவையை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இந்த எபிசோட் யுஎஸ் ரெசிடென்ஸுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்க ஐயா 10 நிமிஷம் மிச்சம் அப்படின்னு ரகிட்ட ரகிட்டவை திருக்கி விடுங்க. வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். போன எபிசோடில் இன்ஸ்டேட் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இன்றைக்குள்ள ஃபீஸ் நிலவரப்படி ஆவரேஜாக $104,000 ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த தேவை இன்னும் 15 வருஷத்தில் $172,000 ஆகிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இந்த $172,000 எப்படி சேமிக்கலாம், அந்த கேல்குலேஷனை நாம் அடுத்த டேப்பில் பார்க்கலாம். டுடேஸ் காஸ்ட் ஆஃப் டியூஷன், இன்றைய டியூஷன் ஃபீஸ் $44,000. டுடேஸ் காஸ்ட் ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ், ரூம் போர்டிங், புக்ஸுன்னு இதர செலவுகள் $60,000. எக்ஸ்பெக்டட் டியூஷன் இன்ஃப்ளேஷன் ரேட் 5%. எக்ஸ்பெக்டட் அதர் இன்ஃப்ளேஷன் ரேட் 2%. கரண்ட் ஏஜ் ஆஃப் யுவர் சைல்டு, குழந்தையோட தற்போதைய வயசு 3. சைல்ட்ஸ் ஏஜ் அட் த டைம் ஆஃப் எஜுகேஷன், குழந்தை காலேஜ் போகும்போது ஆகிற வயசு 18. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட், இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அசட்டை பொறுத்து ரிட்டர்ன் மாறுபடும். இங்கே நான் 5% அப்படின்னு அசியூம் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற நம்பரை போட்டுக்கோங்க. கரண்ட் சேவிங்ஸ் ஃபார் எஜுகேஷன், படிப்புக்காக ஸோ ஃபார் நாம் சேர்த்து வச்சுருக்கிறது $10,000 அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். இந்த அசம்சன்ஸ்க்கு கீழே ரிசல்ட்ஸை பார்க்குறோம். ஃப்யூச்சர் நீட் ஃபார் எஜுகேஷன் காஸ்ட், நம்ம 3 வயசு குழந்தை காலேஜுக்கு போக ரெடியாகும் போது நாம் எதிர்பார்க்க வேண்டிய மொத்த செலவு $172,000. நமக்கு இந்த பணத்தை சேர்க்க 15 வருஷம் இருக்குது. இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ண நம்மளோட வருட சேமிப்பு தேவையை தான் இயர்லி சேவிங்ஸ் நீட் $7,000 அப்படின்னு பார்க்குறோம். இந்த கேல்குலேட்டர் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற நம்பர்ஸை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் செலவை டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக சேமிக்கிறதுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. முதல் சாய்ஸ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 529 சேவிங்ஸ் பிளான். 529ங்கிறது யுஎஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் காலேஜ் சேவிங்ஸுக்காக ஆஃபர் பண்ணுற சேவிங்ஸ் பிளான். இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இன்றைக்கி இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுனா அதிலிருந்து வர்ற கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் கிடையாது. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை படிப்பு செலவுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். படிப்பு செலவுனா டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லை, போர்டிங் அண்ட் புக்ஸ் ஃபீஸுன்னு படிப்புக்கு தேவையான எல்லா செலவுகளுக்கும் அது குவாலிஃபைடு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் $172,000 தேவைக்கு வருஷம் $7,000 சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அந்த பணத்தை 529 போட்டு வளர விட்டு இருந்தோம்னா, அந்த $172,000 படிப்பு செலவுக்கு வித்ட்ரா பண்ணும்போது ஒரு டேக்ஸும் கட்ட தேவையில்லை. இதே இது நம்ம டேக்ஸ் அட்வான்டேஜ் இல்லாத ரெகுலர் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால், இந்த 172,000 105,000 நம்ம கான்ட்ரிபியூஷன், மிச்சம் 67,000 கேபிட்டல் கெயின்ஸ். அதுக்கு நாம் ஷார்ட் டேர்மோ லாங் டேர்மோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு கட்டியிருப்போம். இந்த 529 பிளானில் அந்த டேக்ஸ் மிச்சம், அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அட்வான்டேஜ். அடுத்த அட்வான்டேஜ், இந்த 529 சேவிங்ஸ் பிளானில் உள்ள பணத்தை அந்த ஸ்டேட்டில் இருக்கிற காலேஜுக்கு மட்டும்தான் இல்லாமல் நாம் எந்த குவாலிஃபைடு காலேஜில் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டிஸும் குவாலிஃபைடாக தான் இருக்கும். சில இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் கூட குவாலிஃபைடு. சேவிங் ஃபார் காலேஜ் .com எலிஜிபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 529 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே யார் அந்த 529 அக்கௌண்ட்டுக்கு பெனிஃபிஷியரி அப்படின்னு நாம் சொல்லணும். ஒரு 529 அக்கௌண்ட்டுக்கு ஒரு சைல்டு தான் பெனிஃபிஷியரியாக இருக்க முடியும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு $172,000 சேர்த்த பிறகு நம்ம பசங்க பில்கேட்ஸ் மாதிரி காலேஜ் டிகிரி என்னையா காலேஜ் டிகிரி அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டா, அப்போ அந்த பணம் என்ன ஆகும்? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம். குவாலிஃபைடு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸுக்காக வித்ட்ரா பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம 10% பெனால்ட்டி கட்டணும். அப்படின்னா நம்ம $172,000 $17,200 பெனால்ட்டி கட்டணும். அதுபோக அந்த $67,000 கேபிட்டல் கெயின்ஸாக வந்துச்சே, அதுக்கும் டேக்ஸ் கட்டணும். இதுதான் 529 இருக்கிற பெரிய ட்ராபேக். ரெண்டாவது சாய்ஸ் என்னென்னா, அந்த அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணாமல் பெனிஃபிஷியரியை மட்டும் மாற்றிக்கலாம். பெனிஃபிஷியரி யாராக வேணால் இருக்கலாம். நம்மளோட இன்னொரு கிட்டாக இருக்கலாம், அக்கா பையனாக இருக்கலாம், ஏன் பக்கத்து வீட்டு பையனாக கூட இருக்கலாம். பெனிஃபிஷியரியாக இருக்கிறதுக்கு ஒரே கண்டிஷன் என்னென்னா, யுஎஸ் சிட்டிசனாக இருக்கணும் அல்லது யுஎஸ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ஸுக்கு இந்த 529 பணம் தேவைப்படலைன்னா அந்த பணத்தை அவங்க பேரம்பேத்தி படிப்புக்கு வச்சுப்பாங்க. இப்போ இந்த $172,000 இன்னும் 20-30 வருஷம் வர டேக்ஸ் ஃப்ரீயாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும். பவர் ஆஃப் கம்பவுண்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, அந்த காசுக்கு பல பேரப்பிள்ளைகளை படிக்க வைக்கலாம்,
பெஸ்ட் தாத்தா பாட்டிக்கான அவார்டையும் வாங்கிக்கலாம். ஒருவேளை பெனிஃபிஷியரிக்கு எதுவும் ஆகிட்டாலோ அல்லது அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடச்சிட்டாலோ இந்த பணத்தை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அந்த 10% பெனால்ட்டி கிடையாது. ஆனால் ஏர்னிங்ஸான அந்த கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் கட்டணும். அந்த சிச்சுவேஷனுக்கு இது ரெகுலர் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் மாதிரி ஆகிடும். சரி, இந்த அக்கௌண்ட்டில் நாம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? கான்ட்ரிபியூஷனுக்கு லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணால் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு கேட்ச் இருக்குது. ஐஆர்எஸை பொறுத்த வரைக்கும் இந்த 529 பிளான்ங்கிறது பேரண்ட் அவங்க கிட்ஸுக்கு கொடுக்குற கிஃப்ட். ஸோ இது கிஃப்ட் டேக்ஸ் லிமிட்டேஷனில் வரும். ஒரு கிட்டுக்கு ஒரு பேரண்ட் $15,000 வர ஒரு டேக்ஸும் இல்லாமல் கொடுக்கலாம். அப்போ ரெண்டு பேரண்ட்ஸ் ஒரு கிட்டுக்கு 15,000 ஈச்சுன்னு $30,000 வர கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கான்ட்ரிபியூஷன். அதுக்கு மேலே கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஆனால் அந்த 15,000 மேலே போகிற கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபார்ம் 709 ஃபில் பண்ணணும். அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எல்லாம் வராது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம லைஃப் டைம் கிஃப்ட் எக்ஸ்க்ளூஷனில் கவுண்ட் ஆகும். அது ஒரு ஆளுக்கு இன்றைய நிலவரப்படி $11.7 மில்லியன். அதாவது ஒருத்தருடைய லைஃப் டைமில் $11.7 மில்லியன் வர டேக்ஸ் ஃப்ரீயாக யாருக்கு வேணால் கிஃப்ட் கொடுக்கலாம். இந்த 15,000 மேலான எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூஷன் அந்த 11.7 மில்லியன் கணக்கில் வந்துடும். ஆக்சுவலாக அப்படி 15,000 மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுறத அந்த 11.7 மில்லியன் கணக்கில் வராமல் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. 5-year எலெக்ஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இந்த $15,000 அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து ஒரே வருஷத்தில் $75,000 கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்புறம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஃபார்ம் 709 இந்த 5-year எலெக்ஷனை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். நம்மளில் 99% பேர் இந்த கிஃப்ட் டேக்ஸ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த 1% ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ணுற கான்ட்ரிபியூஷனுக்கு லிமிட் இல்லைனாலும் மேக்ஸிமம் ஒரு அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்கிற வரைக்கும் தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு ரூல் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாறுபடும். 235,000 529,000 வர அந்த லிமிட் இருக்கலாம். உங்கள் ஸ்டேட் லிமிட் மேக்ஸிமம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லினாய் ஸ்டேட்டில் அக்கௌண்ட் பேலன்ஸ் $450,000 வர வரைக்கும் நாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அகெயின், 99% மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது 529 சேவிங்ஸ் பிளானில் இருக்கிற ஜென்ரல் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இது எல்லா ஸ்டேட் பிளானுக்கும் பொருந்தும். இது போக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்லேயும் டேக்ஸ் கிரெடிட் அல்லது டிடக்ஷன் கொடுக்கலாம். அது நமக்கு ஆடட் போனஸ். அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டோட்டலாக மாறுபடும். இங்கே நாம் பார்த்துட்ருக்கிறது whitecoatinvestor.com இருக்கிற லிஸ்ட். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளோ டேக்ஸ் டிடக்ஷன் கொடுக்குறாங்க, எவ்வளோ கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் பார்க்குறோம். இது ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்கு தான். இது லேட்டஸ்ட் டேட்டாவாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் ஸ்டேட்டோட டேக்ஸ் பிரேக் என்னென்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதெல்லாம் ஸ்டேட் டேக்ஸ் பிரேக், ஃபெடரல் டேக்ஸ் பிரேக் கிடையாது. 529 கான்ட்ரிபியூட் பண்ணுற பணத்துக்கு எந்த விதமான ஃபெடரல் டேக்ஸ் பிரேக்கும் கிடையாது. ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி வித்ட்ரா பண்ணும்போது குவாலிஃபைடு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது போத் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் ஃப்ரீ. சரி, இப்போ நான் இல்லினாயில் இருக்கிறேன், என்னால் இல்லினாய் ஸ்டேட் பிளான் மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இல்லை, என்னால் எந்த ஸ்டேட் பிளான் வேணாலும் வாங்க முடியும். ஆனால் எந்த ஸ்டேட் பிளானில் எனக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாங்கணும். எனக்கு இல்லினாயில் வாங்குறது தான் பெஸ்ட். ஆனால் அதுதான் பெஸ்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நாம் இந்த financebuff.com இருக்கிற சீட் ஷீட்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்க பேசிக்காக எல்லா ஸ்டேட்ஸையும் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பொறுத்து குரூப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் குரூப் கோ எனிவேர் ஸ்டேட்ஸ். அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க எந்த ஸ்டேட் 529 பிளானை வேணால் வாங்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இதில் 22 ஸ்டேட்ஸ் 3 கேட்டகரியில் இருக்குது. முதல் கேட்டகரி இன்கம் டேக்ஸ் இல்லாத ஸ்டேட்ஸ். இன்கம் டேக்ஸே இல்லைன்னா அப்புறம் என்ன டேக்ஸ் பிரேக் அவங்க 529 அவங்களால ஆஃபர் பண்ண முடியும்? அடுத்து 529 டேக்ஸ் பிரேக் ஆஃபர் பண்ணாத ஸ்டேட்ஸ். டேக்ஸ் பிரேக் ஆஃபர் பண்ணலைன்னா நம்ம லோக்கல் ஸ்டேட் பிளான் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லையே. அப்புறம் டேக்ஸ் பிரேக் ஆஃபர் பண்ணுற ஸ்டேட்ஸ், ஆனால் அவங்க ஸ்டேட் பிளானை தான் வாங்கணும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஸ்டேட்ஸ். இந்த மூணு விதமான ஸ்டேட்ஸும் இந்த குரூப்பில் அடங்கும். உங்கள் ஸ்டேட் இந்த குரூப்பில் இருந்தால் நீங்கள் எந்த ஸ்டேட் பிளான் பெஸ்ட் பிளானோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். whitecoatinvestor.com உள்ள லிஸ்ட் இது. மிஷிகன், யூட்டா, இல்லினாயில் இருக்கிற 529 பிளான்ஸுக்கு மார்னிங் ஸ்டார் கோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்கு. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின், இங்கே பார்த்துட்ருக்கிற டேட்டா எல்லாம் காலாவதி ஆகியிருக்கலாம். லேட்டஸ்ட் என்னென்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த குரூப் டிடெக்ட் அண்ட் ரன் ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்ஸில்
டேக்ஸ் பிரேக் கிடைக்க லோக்கல் 529 பிளானில் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் அடுத்த வருஷமே நாம் கான்ட்ரிபியூட் பண்ணின பணத்தை நமக்கு விருப்பப்பட்ட பெஸ்ட் பிளான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு பெனால்ட்டியோ அல்லது அந்த டேக்ஸ் பிரேக்கை திரும்ப பெற்றிருக்கிற ரீகேப்சரோ இங்கே கிடையாது. இந்த குரூப்பில் 13 ஸ்டேட்ஸ் இருக்குது. மூணாவது குரூப் ஹோம் ஸ்டேட். இதில் மிச்சம் இருக்கிற 15 ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற 529 பிளானில் டேக்ஸ் பிரேக் இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா நமக்கு கிடைச்ச அந்த டேக்ஸ் பிரேக்கை திரும்ப கொடுக்கணும். அதனால் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு டேக்ஸ் பிரேக் வேணும்னா உங்கள் ஸ்டேட் 529 பிளானில் மட்டும்தான் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். எங்கள் ஸ்டேட் இலினாய் இந்த குரூப்பில் வரும். லக்கிலி எனக்கு இலினாயில் இருக்கிற 529 பிளான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஸோ ஒர்க் அவுட் ஜஸ்ட் ஃபைன். ஸோ உங்கள் ஸ்டேட் இந்த மூணு குரூப்பில் எந்த குரூப்பில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பெஸ்ட் பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பிளான் வேணும்னாலும் கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இலினாயில் இருக்கீங்கன்னா அது ஹோம் ஸ்டேட் குரூப். ஒரு வருஷத்துக்கு $20,000 வர டேக்ஸ் டிடக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அந்த லிமிட் வர இலினாய் பிளானில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அந்த வருஷம் நீங்கள் 529 கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த பிளானில் வேணும்னாலும் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இலினாயில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் டேக்ஸ் பெனிஃபிட் அங்கே ஆல்ரெடி எடுத்தாச்சு. சரி, 529 கான்ட்ரிபியூட் பண்ணியாச்சு, அதில் இருக்கிற பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அது அந்தந்த பிளானை பொறுத்தது. அதுக்கு தான் நாம் பெஸ்ட் ஸ்டேட் பிளானை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். பெஸ்ட் பிளான்ஸில் சீப்பான இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, அதை சூஸ் பண்ணலாம். அல்லது மோஸ்ட்லி ஏஜ் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஏஜ் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ்னால் குழந்தையோட வயசை பொறுத்து ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் பர்சன்டேஜை ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி இயர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இங்கே நாம் பார்த்துட்ருக்கிறது இலினாய் ஸ்டேட்டில் ஆஃபர் பண்ணப்படுற ஏஜ் பேஸ்டு போர்ட்ஃபோலியோ. சைல்டோட வயசு கூட கூட ரிஸ்கியான ஸ்டாக்ஸ் பர்சன்டேஜ் குறைஞ்சி லெஸ் ரிஸ்கியான பாண்ட்ஸ் பர்சன்டேஜ் கூடுறத இங்கே பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்டிங்க்கு இது மாதிரியான போர்ட்ஃபோலியோ பெஸ்ட்டு. இல்லை நான் மேனுவலாக அந்த பர்சன்டேஜை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஸ்டாக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது 529 காலேஜ் சேவிங்ஸ் பிளான். 529 ப்ரீபெய்ட் டியூஷன் பிளானும் இருக்குது. அது 1008 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு வரும். அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். உங்கள் ஸ்டேட்டில் அதை ஆஃபர் பண்ணால் கூட 529 சேவிங்ஸ் பிளானில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க 529 பிளான். 529 தவிர காலேஜ் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அது ராத் ஐயாரே. ராத் ஐயாரேயா? அது ரிட்டையர்மெண்ட் பிளான் ஆச்சே. கரெக்ட். ஆனால் ராத் ஐயாரேயில் கான்ட்ரிபியூட்டட் அமௌண்ட்டை எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் காலேஜ் செலவுக்காக 529 போக மிச்ச தேவைக்கு கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர், காலேஜ் எஜுகேஷனுக்கு ஈஸியாக லோன் போட்டுக்கலாம், ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போட முடியாது. அதனால் ராத்தையாரையில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஆல்சோ ரிமெம்பர், ராத்தையாரை கான்ட்ரிபியூஷன் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் 529 முன்னாடியே வந்துடும். அதனால் எப்போவுமே ராத்தையாரையை மேக்ஸ் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் 529 கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதை முன்னிட்டு ஒரு சிறப்பு கேள்வி பதில் எபிசோட். நம்ம சேனல் கம்யூனிட்டியில் நான் ஏற்கனவே இதை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த த்ரெட்டில் உங்களுக்கு கேட்கணும்னு தோன்ற கேள்விகளை கேளுங்கள். ஏற்கனவே எக்கச்சக்க சுவாரஸ்யமான கேள்விகள், நல்ல கேள்விகளுக்கு தம்ஸ்அப் கொடுங்க. இருக்கிற கேள்விகளில் நிறைய தம்ஸ்அப் கிடைச்ச டாப் 10 கேள்விகளுக்கு அடுத்த எபிசோடில் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.